சித்த மருத்துவம் படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த நபரை சென்னை மாதவரத்தில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன் வணக்கம், மேலும் விவரம். காலை வணக்கம் பிரியங்கா. சென்னை மாதவரத்தில் போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே தலைமறைவாக இருந்தவரை தனிப்படை போலீசார் 3 நாட்கள் கழித்து கைது செய்துள்ளனர். சென்னை மாதவரத்தில் போலியாக இயங்கி வந்த அந்த மருத்துவ கிளினிக்கும் தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மாதவரம் புண்ணியம்மன் மேடு கிருஷ்ணா நகர் முதல் தெருவில் என்ஆர்கே ஹெல்த் கேர் என்கின்ற பெயரில் மருத்துவ நிலையம் ஒன்று இயங்கி வந்துள்ளது. இதனை சென்னை அருப்பாக்கத்து எம்எம்டிஏ பகுதியைச் சேர்ந்த மணிமாறன் என்பவர் நடத்தி வந்துள்ளார். கடந்த 3 வருடத்திற்கு மேலாக இவர் அந்த பகுதியில் இதனை நடத்தி வந்ததாக தெரிய வருகிறது. மேலும் மருத்துவர் என்ற பெயரில் மணிமாறன் போலி மருத்துவமனை நடத்தி வருவதாக இவர் மீது பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் இவரை மாதவரம் முதன்மை மருத்துவ அதிகாரி தனலட்சுமி அவரது மருத்துவ நிலையத்துக்கு நேரடியாக சென்று அவருடைய படிப்பு சம்பந்தமான சான்றிதழ்கள் மற்றும் மருத்துவ படிப்பு சம்பந்தமான வினாக்களை கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணான விளக்கங்களை அளித்ததாக தெரிய வந்தது. இதனால் சந்தேகம் அடைந்த மருத்துவ அலுவலர் தனலட்சுமி இதுகுறித்து சென்னை சேலாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ்சியில் உள்ள மருத்துவ இயக்கத்தில் செயல்பட்டு ஒரு மேல் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அங்கே வந்து விசாரணை மேற்கொண்ட மருத்துவ அதிகாரிகள் அவர் ஆயுர்வேதம் எனப்படும் சித்தா வைத்தியம் படித்து ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்தது. மேலும் 8ஆம் வகுப்பு வரையே படித்த அவர் தனது பெயருக்கு பின்னால் மருத்துவர் என அங்கீகாரம் கொடுத்தது போல் தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொண்டார். மேலும் அந்த மருத்துவமனையில் ஆங்கில மருந்துகள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். அதன் பின் மருத்துவ அதிகாரிகள் மாதவரம் காவல் நிலையத்தில் இந்த போலி மருத்துவர் குறித்து புகார் அளித்தனர். இதனிடையே மருத்துவர் மணிமாறன் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதை அறிந்ததும் அவர் திடீரென தலைமறைவானார். இதனையடுத்து உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாதவரம் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலி மருத்துவரை தேடும் பணியானது தீவிரமானது. இதனையடுத்து கடந்த 3 நாட்களாக தலைமறைவாக இருந்த போலி மருத்துவர் மணிமாறன் சென்னை அருகே பூந்தமல்லியில் பகுதியில் உள்ள அவரது நண்பர் வீட்டில் தங்கியிருந்தார். இது குறித்து ரகசிய தகவலானது தனிப்படை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட நிலையில் அவரை இன்று அதிகாலையில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதனை அடுத்து அவரிடம் தீவிர புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலி மருத்துவரான மணிமாறனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாதவரம் காவல்துறையினர் சென்னை புயல் சிறையில் அடைத்தனர். மேலும் தற்போது அந்த மருத்துவமனைக்கும் மருத்துவத்துறை அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. கார்த்திகேயன், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.